ஜலால் பார்த்தீர்களா? அவனுக்கு என்ன ஆயிற்று? ஜாவிதா பேகம், என்னிடம் கூறுங்கள், தாங்கள் பார்த்தது என்ன? அது என்ன பார்த்தேன் என்றால், ஜீனத் பேகம், நான் எதுவும் செய்யவில்லை. ஓயை மூடு! உனக்கு உன் தரப்பு வாதத்தை வைப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். இப்போது அவர் மட்டும்தான் பேச வேண்டும். இப்போது தாங்கள் கூறுங்கள். நான் என்ன பார்த்தேன் என்றால், ஜீனத் பேகம் இளவரசரை வெளியே அழைத்து சென்றார். அப்பொழுது திடீர் என்று அவருடைய வாயில் இவர் எதையோ ஒன்றை போட்டார். அதன் பிறகு திடீர் என்று இளவரசர் ஹுசைன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகிவிட்டார். யாகுதா, ஜலால், ஒருவேளை ஒருவேளை இவனுக்கு வைரத்தை கொடுத்து விட்டார்களா? இங்கே பாருங்கள், இவனிடம் எந்த அசைவும் இல்லை. இவன் அழக்கூட இல்லை. இவனுக்கு என்ன வாடுது என்று தெரியவில்லை. ஹுசைன், இங்கே பாருங்கள், உனது அம்மா இருக்கிறேன், உனது அப்பா இருக்கிறார், என்னை பார். என் குழந்தையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னிடம் கூறுங்கள், அவனுக்கு என்ன செய்தீர்கள்? அந்த குதாவிற்காக என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். இல்லை என்றால் உங்கள் உடலை 100 துண்டுகளாக வெட்டி போட்டு விடுவேன். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். உடனே மருத்துவரை அழைத்த ஹுசைனுக்கு சிகிச்சை பார்க்க வேண்டும். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் ருக்கையா. நெடுங்கால தவத்திற்கு பிறகு அல்லாஹ் இந்த குழந்தையை நமக்கு அளித்திருக்கிறார். இவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஹோஷா கான், இவளை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். வாருங்கள், வாருங்கள், என்னோடு வாருங்கள். அமைதியாக இருங்கள் ருக்கையா பேகம், எல்லாம் சரியாகிவிடும். சலிமா பேகம், என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் இவனது அம்மா, இவனை பார்த்தீர்களா? எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிறான். ஹுசைன், எனது செல்ல மகனே, அம்மா இருக்கிறேன், பார். கூறுங்கள் மருத்துவரை, என் குழந்தைக்கு என்ன வயிற்று? கவலைப்படும்படியாக ஒன்றுமில்லை பேகம் சாஹிபா, குழந்தையின் நாடி நன்றாகத்தான் உள்ளது. இதோ நான் மருந்தளிக்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும். சீக்கிரம் செய்யுங்கள் வைத்தியரே. இவருக்கு என்ன வாயிற்று வைத்தியரே? ஏன் அசையாமல் இருந்தார்? கூறுங்கள், அந்த ஜீனத் இவனுக்கு என்ன கொடுத்தாள்? தவறாக ஏதும் கொடுக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இவரது நாடியை பார்க்கும் போது இவருக்கு கபம் அதிகமாக இருக்கிறது, சளி அதிகம் இருந்தது. மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு மூலிகை கல் உள்ளது, அதை முகர கொடுக்கும் போது அடைப்பும் நீங்கும், குழந்தைக்கு நல்ல உறக்கமும் வரும். அதனால்தான் இப்பொழுது இளவரசர் உறங்கி இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, அழக்கூடாது என் செல்லமே. அழக்கூடாது, நான் இருக்கிறேன் அல்லவா. ஜீனத் பேகத்தை இங்கே அழைத்து வாருங்கள். Thank you.
இவரை உடனே விடுதலை செய்யுங்கள். உங்களிடம் மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவுக்கு நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். நான் செய்தது தவறு என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் அளிக்கலாம். அவ்வாறு கூறாதீர்கள் ஷேன்ஷா. தங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது. நடந்த சம்பவத்தால் நீங்கள் சந்தேகப்படுவது தவறொன்றும் இல்லை. அதோடு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் எந்த தாய் தந்தையராலும் தாங்கிக் கொள்ள இயலாது. உங்கள் இடத்தில் நான் இருந்தால் நானும் அப்படித்தான் செய்திருப்பேன். ஆகையால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இனி ஹுசைனை விட்டு தள்ளியே இருக்கிறேன். ஏனென்றால் ஒருமுறை நம்பிக்கை இழந்து விட்டால் பிறகு அது வராது. இல்லையா, நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம் அண்ணி அவர்களே, ஜாவிதாவின் குரலை கேட்டதும் நாங்கள் அனைவரும் பதட்டம் அடைந்து விட்டோம். தாங்கள் என் ஹுசைனுக்கு தீங்கு நினைப்பீர்கள் என்று நாங்கள் எப்படி யோசித்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தாங்களும் ஒரு தாய்தான். ஒரு தாயின் நிலைமையையும் அவரது உணர்வுகளையும் தாங்கள் அறிவீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணியாரே. அண்ணி அவர்களே, இங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் தாங்கள் மறந்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். ஹுசைனை இனியும் தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் தான் கூறினேனே, எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹுசைனை பார்த்துக் கொள்வது என்பது என்னால் இயலாது. மன்னித்து விடுங்கள். அப்படி கூறாதீர்கள், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம் ஜீனத் பேகம், நடந்த இந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுங்கள். கூறுவதை கேளுங்கள் ஜீனத் பேகம். நடந்தது துரதிருஷ்டவசமான சம்பவம், அதை மறக்க வேண்டும். இங்கிருக்கும் யாருமே உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆம் அண்ணி அவர்களே, பார்த்தீர்களா, ஹுசைனுக்கு தாங்கள் மிகவும் தேவை. சரி ஜீனத் பேகம், என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெரிய தவறை செய்து விட்டேன். மிக்க நன்றி. சரி, வெகு நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஜாவிதா பேகம், நில்லுங்கள். ஹுசைனை பற்றி கவலைப்பட்டதற்காக தங்களுக்கு மிகவும் நன்றி. ஆனால் அதற்காக இவ்வாறு தாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. என் மனதில் எந்த தவறான எண்ணமும் இல்லை ருக்கையா பேகம். நான் ஹுசைனுக்காகத்தான் இவ்வாறு செய்தேன். நான் பார்த்ததை தவறாக நினைத்துக் கொண்டேன். அதேதான், தங்களுக்கே அவ்வாறு தோன்றியது. ஜீனத் பேகம் ஹுசைனை கொல்ல நினைக்கிறார் என்று தாங்கள் ஏன் இவ்வாறு நினைத்தீர்கள் தெரியுமா? தங்கள் மனதில் அதுதான் இருந்தது. தங்களுடைய தவறான எண்ணம் தான் அவரை புண்பட வைத்திருக்கிறது. ருக்கையா பேகம், ஜாவிதா பேகம் உங்களுக்கு உதவிதான் செய்ய நினைத்தார். தாங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் ஜோதா பேகம். இவர் அந்த மகாமகாவின் மருமகள் ஆயிற்றே. இது போன்ற எண்ணம் உள்ளவர்களை ஷெகன்ஷா எதற்காக இன்னும் இங்கு வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. போகட்டும் ஜோதா பேகம், இரவு வெகு நேரமாகிவிட்டது. தாங்கள் இப்பொழுது ஹசனின் அருகில் இருக்க வேண்டும். சரி. நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஜாவிதா பேகம், அனைத்தும் சரியாகிவிடும். ஜோதா பேகம், தாங்கள் எப்போது வந்தீர்கள் ஷேன்ஷா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. தாங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தீர்கள். என்னிடம் கூறுங்கள், எதை நினைத்து தாங்கள் அவ்வளவு கவலையோடு இருந்தீர்கள்? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் ஹசனை உறங்க வைத்துக் கொண்டிருந்தேன்.
ஜோதா பேகம், ஹசன் எப்போதோ உறங்கிவிட்டான். குதாவிற்காகவாவது கூறுங்கள், தாங்கள் எதற்காக இவ்வளவு கவலையோடு இருந்தீர்கள்? இன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஹுசைனை நினைத்து என் மனம் மிகவும் கவலைப்படுகிறது ஷஹன்ஷா. ஹசனுக்கு கிடைக்கும் அனைத்து விஷயங்களும் ஹுசைனுக்கும் கிடைக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தாயிடமிருந்து கிடைக்கும் விஷயங்கள் ஹுசைனுக்கு கிடைக்கவில்லையோ என்று பதறுகிறது. ஜோதபேகம், தங்களுக்கு நினைவிருக்கிறதா, அன்று தாங்கள் என்னிடம் வாங்கோக்ஷியை பற்றி கூறினீர்கள். ஆம், அதை ஹுசைனிடமும் கடைபிடித்திருப்பீர்கள் என்று நான் நன்கு அறிவேன் ஷேன்ஷா. அப்படி என்றால் இதை ஒரு தந்தை அளிக்கும் சத்தியம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என் இரு குழந்தைகளின் வளர்ப்பிலும் ஒரு சிறு குறைபாடு கூட வராது. ஜோதா பேகம், எதையெல்லாம் ஹசனுக்காக செய்கிறீர்களோ அது அனைத்தும் ஹுசைனுக்கும் கிடைக்கப்படும். உங்களை இந்த உலகத்திலேயே விசேஷமான தந்தை என்பேன். ஏன், நான் நல்ல கணவன் இல்லையா? அதை தனியாக கூறுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. இன்று உனது நடிப்பு புது உச்சத்தை தொட்டது ஆருயிரே. இருக்காதா, நம் திட்டம் தடை இல்லாமல் நிறைவேறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகளை நான் முடித்து விட்டேன். அந்த புத்துணர்ச்சி தான் எனக்கு மேலும் நடிக்க ஊக்கம் தந்தது. நம் திட்டம் இனி எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். தசரா பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் மெதுவாக பேசுங்கள் ஜீனத் பேகம். சற்று அசந்திருந்தாலும் நேற்றிரவு நான் ஒன்று முட்டாள் அல்ல. நான் அந்த குழந்தைக்கு விஷம் அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. மனதில் ஏதோ ஒரு உணர்வு என்னை வேண்டாம் என்று தடுத்தது. யாரோ என்னை பார்ப்பது போல் என் உள்ளுணர்வு எனக்கு உணர்த்தியது. உடனே என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். நான் சரியான முடிவை எடுத்தேன். அந்த சமயம் அந்த முட்டாள் ஜாவிதா அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். கத்த ஆரம்பித்து விட்டாள். ஆகையால் தான் கூறுகிறேன் ஜீனத் பேகம், நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் பாம்பானதும் கொல்லப்படும், அடிக்கும் கம்பும் உடையாது. ஏனென்றால் ஜலாலுக்கு சந்தேகம் எழுந்தால் நம்மை கொல்ல ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டார். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நடக்கும் யாவும் நன்மைக்கே என்று தெரிந்து கொள்ளுங்கள். என்னை சந்தேகித்ததால் தவறு செய்து விட்டோம் என்று ஜலால் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே மீண்டும் அவன் என்னை சந்தேகிக்க மாட்டான். உனக்கு ஜலாலை பற்றி தெரியாது அன்பே. மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவன் அவன். மேலும் ருக்கையா, அவளை சிறு வயது முதல் எனக்கு தெரியும். ஜலாலை விடவும் ஆபத்தானவள் அவள். ஆம், ஆனால் இன்று வரை அவள் என்னோடு நேருக்கு நேர் மோதவில்லை. இதில் தடவப்பட்டுள்ள விஷமானது மிகவும் வித்தியாசமானது. இது மனிதனை உடனே கொன்றுவிடாது, போனால் மெல்ல மெல்ல அது மனிதனை கொன்றுவிடும். அனைவரும் என்ன நினைப்பார்கள் என்றால் குழந்தை ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டது என்று. இது என்னுடைய வேலைதான் என்று யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். நமக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது என்று நீங்கள் அந்த குதாவை வேண்டிக் கொள்ளுங்கள். அது போதும் எனக்கு. ஆமென். அரசருக்கு வெற்றியுண்டாகட்டும். தொடர்மல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தக்க மரியாதையோடு அவரை அழைத்து வாருங்கள். தங்களுக்கு என்ன தோன்றுகிறது ராணா அவர்களே? அக்பர் எதற்காக இந்த தூதை அனுப்பியிருப்பார்? அப்படி என்ன செய்தியை தோடர்மால் கொண்டு வருகிறாரோ? சற்று பொறுமையாக இருங்கள். வாருங்கள் தோடர்மல் அவர்களே, வாருங்கள். மேவாடின் மன்னர்களுக்கு தோடர்மாலின் வணக்கங்கள். கூறுங்கள், உங்கள் பாஷா அவர்கள் என்ன செய்தியை அனுப்பியிருக்கிறார்? இதோ கூறுகின்றேன். ராணா உதய்சிங் அவர்களே, தோடர்மாலை உங்களிடம் அனுப்பி வைக்கின்றேன். விஷயம் என்னவென்றால், தங்களுடைய பாதுகாப்பில் என்னுடைய எதிரிகள் சிலர் இருப்பதாக எனக்கு செய்தி வந்துள்ளது. என்னைப் போன்றே நீங்களும் ஓர் அரசராக இருப்பதால் பிரச்சனையின் ஆழம் தங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். எனவே யாம் தங்களை சந்திக்க விரும்புகின்றோம். இதன் மூலம் தவறான எண்ணங்கள் இருந்தால் விலக்கிக் கொள்ளவும் ஓர் மூளாமலும் தடுக்கும். நீங்கள் பரந்த மனம் படைத்தவர் என்பதை அறிவில் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு தாங்கள் நிச்சயம் உதவி செய்வீர்கள். ஆனால் அவர்களோ எனது எதிரிகள். எனவே தாங்கள் அவர்களை ஆதரிப்பது நம்முடைய உறவில் மேலும் கசப்பை ஏற்படுத்தலாம். தங்களுடைய பதில் என் எண்ணத்தை பொய்யாக்காது என்று எண்ணுகிறேன். ஜலாலுதீன் முகமது அக்பர்.
உங்கள் பாட்ஷாவிற்கு அறிவுரை வழங்குவதற்கு ஆலோசகர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருந்தால் எப்படி ஒரு மடலை அனுப்பியிருக்க மாட்டார்? இந்த தூதானது நட்பு கரம் நீட்டுவதற்கானதல்ல, யுத்தத்திற்கான அழைப்புதலாகும். குமர் பிரதாப் கூறுவது சரிதான் தொடர்மல் அவர்களே, தங்கள் ஷேன்ஷாவிடம் சென்று கூறுங்கள். சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அடைக்கலம் கேட்டு தஞ்சம் புகுந்தோரை உயிரை கொடுத்து காப்பதுதான் ஒரு ராஜ புத்திரருடைய வழக்கம் என்பது அவருக்கு புரிய வரும். அப்படியானால் ராணா அவர்களே, ஷெகன்ஷாவிற்கான பதில்? ஏற்கனவே நம் இடையில் இருக்கும் உறவில் பல பிரச்சனைகளும் கசப்புகளும் நீடித்து வருகிறது. அந்த கசப்பு மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை தடுக்க முடியாது. எனக்கு அவரை சந்திக்க விருப்பம் இல்லை. ராணா அவர்களே, தாங்கள் யாரை காண வேண்டாம் என்று எண்ணுகிறீர்களோ அவர் தங்களை காயப்படுத்த வேண்டாம் என்று எண்ணுபவராவார். ஆனால் யுத்தம் ஒன்று மூண்டால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாக வேண்டி வரும். தொடர்மல் அவர்களே, எங்களது வீரர்கள் யுத்த தேவிக்கு தங்களது சிரசை சமர்ப்பிப்பதற்கு ஒவ்வொரு கணமும் வீரத்தோடு காத்திருக்கிறார்கள். ராணா அவர்களே, ராஜபுத்திரர்களின் மாவீரத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் போர் மூண்டால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகையால் தான் கூறுகிறேன், அவர்களை காக்க வேண்டியதும் அவர்களுடைய அரசரின் கடமையாகும். தந்தையே, முகலாயர்களின் பாட்ஷாவை ஒருமுறை நாம் சந்திப்பதில் தவறேதும் இல்லை என்று தோன்றுகிறது. அவர் மனதில் உள்ளது என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஒருவேளை யுத்தத்தை பற்றி பேசினார், நாங்கள் மேவாடின் பூமியை அந்த முகலாயர்களின் இடுகாடாக மாற்றிவிடுவோம். ஆகட்டும் தொடர்மல் அவர்களே, தங்கள் ஷேன்ஷாவிடம் சென்று கூறுங்கள். அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்கிறோம். சித்தம் ராணா அவர்களே, எனக்கு விடையளியுங்கள். ராணியார்களே, இளவரசர்களை அழைத்துக் கொண்டு பெரியவர்கள் முன்னிலையில் வாருங்கள். அனைவரும் அமருங்கள். நாங்கள் அனைத்திற்கும் முன்பாக குழந்தைகளுக்கு பட்ட திருஷ்டியை அகற்றுகிறோம். அப்போதுதான் அல்லாவின் மகிமையால் குழந்தைகளை எந்த சைத்தானும் அண்டாது. என்னிடமிருந்து இந்த குழந்தைகளை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும். بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهவி குழந்தைகளை சைத்தானிடமிருந்து காத்தருள். இப்பொழுது இங்கிருக்கும் அனைவரும் கருணை மிகு அல்லாஹ்வை வேண்டிக் கொள்வோம். அனைவரும் கைகளை உயர்த்துங்கள். ஹே அல்லாவே, இங்கே அமர்ந்திருக்கும் தங்களது அன்பான குழந்தைகளாகிய நாங்கள் தூய்மையான அன்போடு முழு பக்தியோடு கைகளை உயர்த்தி உன்னிடம் முறையிடுகிறோம். ஆகவே எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இந்த இரு குழந்தைகளும் என்றென்றும் இணைபிரியாமல் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஆமீன். ரஹீம், 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 நான் கூறுவதை கேள் மகனே. நில். அட ரஹீம், ரஹீம், ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இந்நேரம் குழந்தை விழுந்திருக்கும். இப்போதெல்லாம் என் பேச்சையே கேட்பதில்லை. உனக்கு குறும்பத்தனம் அதிகரித்து விட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சலீமா பேகம், விழா கொண்டாட்டத்தை ரஹீமும் அனுபவிக்கட்டும். அதோடு இந்த வயதில் அனைவரும் குறும்பாகத்தான் இருப்பார்கள். நானும் அப்படித்தான். செல்லுங்கள் ரஹீம், சென்று விளையாடுங்கள். இன்று உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். என்னிடம் தாருங்கள் ருக்கையா பேகம், ஹுசைனை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மிகவும் சோர்வாக காணப்படுகிறீர்கள். இல்லை அணி அவர்களே, தங்களுக்கு எதற்காக சிரமம்? ஹுசைனை நானே பார்த்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.
எவ்வளவு நேரம் தான் உன்னிடமே வைத்துக் கொள்வாய் ருக்கையா பேகம்? எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், ஒரேடியாக பிரித்து விடுகிறேன்.